Hi students, now we are going to discuss about basic properties of a electric charge. So first lesson la nama pada starting pandrom na first lesson last class la or introduction paathom. Now this is the basic properties of electric charge. First electric charge na enna appdi paathala or object irukku appdina adha object ku or mass irukku adha object irukna it has some mass ஒரு பார்ட்டிகளுக்கு சார்ஜ் இஸ் ஆல்சோ எ ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆர் இன்ஸ்டன்சிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுதான் வந்து சார்ஜ். இட்ஸ் யூனிட் இஸ் கூலும். ஸோ சார்ஜ் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ இந்த சார்ஜ் கடையில் பாயிண்ட் சார்ஜ் கடையில் இருக்கிற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பற்றிலாம் அதிகமாக ஸ்டடி பண்ணது கூலும் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான். அதனால் அவரை கௌரவப்படுத்திருக்காங்க இந்த சார்ஜோட யூனிட் வந்து கூலும் அப்படின்னு வச்சாங்க. ஓகேவா? ஸோ சார்ஜ் அதோடைய யூனிட் கூலும். ஸோ கூலும் அந்த கூலும் அந்த பி வந்து சைலண்ட் கூலும் அது ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி. ஓகேவா? இன்ஸ்டன்சிங் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பார்ட்டிகல் தட் இஸ் எலக்ட்ரிக் சார்ஜ்னா அதோட ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பார்ட்டிகல் சொல்லலாம். இந்த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். கன்சர்வேஷன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு அமைச்சுக்கோங்க. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா எனர்ஜி நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு அனதர் ஒன் ஃபார்ம் அது தெரியும். ஓகேவா? பட் இங்கே கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ அதுவும் இதே தான். ஒரு சார்ஜை வி கேனாட் கிரியேட் ஏ சார்ஜ் அண்ட் வி கேனாட் டெஸ்ட்ராய் ஏ சார்ஜ். ஒரு சார்ஜை நம்மளால் உருவாக்க முடியாது அதை அழிக்க முடியாது. பட் யூனிவர்ஸில் ஏற்கனவே இருக்கிற சார்ஜ் இருக்குல்ல அது எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கு. ஸோ எப்பயுமே ஒரு சார்ஜ் இஸ் கான்ஸ்டண்ட். அது அதுதான் ஒரு நம்ம ரப்பர்ன்றதுனால ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ் அதுதான் அந்த ஃபிரிக்ஷன் மூலமாக அல்லது ஒரு ஹீட் பண்ணும்போது அதில் ஒரு வோல்டேஜ் சின்ன வோல்டேஜ் கொடுத்தோன்னா அது மூலமாக சார்ஜ் ஆகுது. இந்த மாதிரிலாம் ஒரு சார்ஜை ஒரு இடத்துல இருந்து எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு அந்த ஃபிரிக்ஷன் போதுமானதாக இருக்குது. ஓகேவா? எஸ். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொன்னால் டோட்டல் யூனிவர்ஸில் டோட்டல் எனர்ஜி சார்ஜ் இந்த யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அண்டு சார்ஜ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட். cannot create it சொன்னா it can neither to become neither that is negative term. So neither be created not destroyed but more than another distribute ஆகும். அப்போ எப்போ ஒரு physical process மூலமா பட் எனி physical processல change in charge change ஒரு change எவ்வளவு charge change ஆயிருக்கு அப்படின்னா அந்த change in charge பார்த்தனா always zero. ஏன்னா change ஆகாது. ஏன்னா அது physical process மூலமா உருவாகாது அப்படின்னு redistribute ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ எனி in any physical process the net change that is change net change in charge total change in charge இருக்கிறது அங்கே இருக்கிற ரெண்டே கூட்டணும்னா எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தா புதுசாக எதுவும் பட்டினில் இருந்தால் இந்த நெட் சேஞ்ச் இன் சார்ஜ் வில் பி ஆர் வில் ஆல்வேஸ் ஜீரோ. ஓகேவா? எஸ் வில் பி ஜீரோ. எஸ் கான் தேர்ட் ப்ராப்பர்ட்டி குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். த குவான்டைசேஷன் அப்படின்னா குவான்டிட்டி ஆர் கவுண்டபிள் அர்த்தம். ஸோ குவான்டிட்டி த குவாலிட்டி அப்படின்னா அது அன்கவுண்டபிள். குவாலிட்டின்னா தரம் சொல்லுவாங்க அதை கவுண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? பட் அது குவான்டிட்டி அந்த குவான்டிசேஷன் குவான்டி தட்ஸ் குவான்டிட்டி அந்த குவான்டிட்டினா கவுண்டபிள் அர்த்தம். அப்படின்னா ஏதோ சார்ஜையும் ஒரு கவுண்ட் பண்ண முடியும் ஒரு பர்டிகுலர் ஒரு ஈக்வேஷன் மூலமாக இவ்வளோதான் இருக்கும் இருந்தால் ஒரு சார்ஜ் டூ சார்ஜ் த்ரீ சார்ஜ் அதோட ஒரு ஃபண்டமெண்டல் டேர்மோட மல்டிபிள்ஸாக இருக்குது இன்டகிரல் மல்டிபிள்ஸாக இருக்குது. ஓகேவா? அந்த ஃபண்டமெண்டல் டேர்ம் தான் எதுன்னா ஈச்சு. ஓகேவா? இ that E is equal to 1.6 into 10 to the power of minus 19 coulomb. Okay, va? So, in the fundamental term, integral multiples are there the charge. That is the quantization of charge. But the charge Q on any object is always is equal to the one integral multiple. Okay, va? Integral multiple of the fundamental unit of charge. That is E. அப்போ ஒரு சார்ஜோட ஃபண்டமெண்டல் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இ. அது வேல்யூ 1.602 வரும். பட் நம்ம புக்கில் 1.6 மட்டும் கொடுத்துருக்காங்க. 1.602 இன்டு 10 டு த பவர் மைனஸ் 19 கூலும்.
இத ஃபைண்ட் அவுட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தனா மில்லிகன் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ராபர்ட் மில்லிகன் அவர் வந்து ஒரு ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இது லாஸ்ட் ஓல்டு சிலபஸ் இருந்திருக்கும் லாஸ்ட் இயர், அதாவது வந்து நான் சிலபஸாக இருந்தது. பட் இப்போ அதை ஷார்ட்டாக வந்து நம்ம நைன்த் கிளாஸில் படிப்போம். ஸோ ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட், மில்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த சார்ஜோட வால்யூ ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் அது ஒரு மல்டிபிள்ஸாக இருக்குது. அவங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டாக ரிப்பீட்டடாக நிறைய செஞ்சு கடைசியில் ஏதோ ஒரு டேர்மோட மல்டிபிள்ஸாக தான் வருது. அந்த டேர்ம் தான் வந்து 1.6 × 10⁻¹ கூடும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேல்யூவோட இன்டர்னல் மல்டிபிள்ஸாக இருக்குது. அப்படின்னா இருந்தால் அந்த எக்ஸ்பிரஷன் பார்க்கல சார்ஜ் வந்து கியூங்கிற சிம்பிளில் சொல்லுவோம். கியூ இஸ் சார்ஜ், ஈங்கிறது டிஸ்க்ரீட் வேல்யூ ஆஃப் சார்ஜ் ஆர் ஃபண்டமெண்டல் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். அது இ எலக்ட்ரானுக்கு அதே சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். பட் எலக்ட்ரானோட சார்ஜ் சொன்னால் முன்னாடி மைனஸ் வரும், ப்ரோட்டானோட சார்ஜ் சொன்னால் ப்ளஸ்ல சொல்ல வரும். ஓகேவா, இ ஃபார் ப்ரோட்டான் அப்புறம் ப்ளஸ் 1.6 × 10⁻¹ கூலும். ஸோ ப்ரோட்டான் சொன்னால் பாசிட்டிவ் இருக்கும், எலக்ட்ரானை நெகட்டிவ்ல சொல்லுவோம். எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் சேம் சார்ஜ் இருக்கு, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ். ஓகேவா, ஈக்குவல் வேல்யூ பட் ஆப்போசிட் தட் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆப்போசிட் சார்ஜ் இருக்கு. ஓகேவா, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்கும். பட் மாஸ் பார்க்கும்போது ப்ரோட்டான் இஸ் வெரி ஹை மாஸ், எலக்ட்ரானோட கம்பேர் பண்ணும்போது ப்ரோட்டானோட மாஸ் இருக்குன்னா 1 mass of proton 1836 mass of electron equal. So mass ஒரு பேலன்ஸ் எடுத்துக்கலாமே, ஒரு பீம் பேலன்ஸ். அதில் ஒரு பக்கம் ஒரு ப்ரோட்டான் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா, அடுத்த எண்டில் வந்து நம்ம எத்தனை எலக்ட்ரான் உட்காந்தா இது பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா 1836 எலக்ட்ரான் வந்து உட்காரணும். அப்போ வந்து இந்த ஒரு ப்ரோட்டானோட மாஸை அது பேலன்ஸ் பண்ண முடியும். அந்தளவு ஹை மாஸ் வந்து ப்ரோட்டானுக்கு இருக்கு. பட் சார்ஜ் பார்க்கும்போது ரெண்டு ஈக்குவல். ஓகேவா, பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா ப்ரோட்டான், அது ஈக்குவல் சார்ஜ் பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும், தட் இஸ் எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா, அதுதான் அது வந்து மாஸ் சொல்லலாம். மாஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு, பட் சார்ஜ் சொல்லும்போது ரெண்டும் ஈக்குவல் சார்ஜ் தான் பட் ஆப்போசிட் டைரக்ஷன், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இதுதான் கியூ ஈக்குவல் ஏபி. இதுதான் நம்ம ப்ளஸ் டூவில் படிக்கிற ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் எக்ஸ்பிரஷன். ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் கியூ இஸ் ஈக்குவல் டு எம்இ. இதுதான் வந்து சார்ஜ் இஸ் ஈக்குவல் இன்டர்னல் மல்டிபிள்ஸ் ஆஃப் டிஸ்க்ரீட் வேல்யூ ஆர் ஃபண்டமெண்டல் வேல்யூ ஆஃப் சார்ஜ் சொல்லுவோம். எல் இஸ் இண்டிஜர், 1, 2, 3, 4, 5 இருக்கும். இருந்தால் 1 இருக்கும், 1.5, 2.3 அந்த ரேஷியோ இருக்காது. இருந்தால் ஒரு 5 ஒரு இ இருக்கும், அல்லது ஒரு 10 இ இருக்கும், ஆர் 11 இ 12 இ அப்படி தான் இருக்கும். பட் 1.3, 1.5 அந்த ரேஷியோட சார்ஜ் இருக்காது. இருந்தால் இந்த 1.6 × 10⁻¹ கூழ் போனால் மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து நம்ம பேசிக் ப்ராப்பர்ட்டி 3 ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, தரவாக படிச்சிருக்கோம். தேங்க்யூ.